எப்படிரா இந்த குழந்தை பேசுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் முன்னாடியோ ஒரு 6 மாதம் முன்னாடியோ சொல்லியிருப்பீங்க. அது வந்து நீங்கள் மறந்துருப்பீங்க, ஆனால் அந்த குழந்தைங்க மறந்துருக்காது. எங்களோட எய்ம் வந்து எஜுகேஷனில் எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும். ஸோ இந்த காக்கா வந்து யோசிக்கிற மாதிரி, ஆஹா என்ன அருமையான வாசனை. இப்போ என்னென்னா மெயினான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான், பிகாஸ் அவங்களுக்கு தான் புக்ஸ் தேவைப்படும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய புக்ஸ் படிக்கணுன்றதான் எங்களோட இன்டென்ஷன். மோர் ஓவர் இதெல்லாமே இங்கிலீஷில் பார்க்கும்போது நம்மளுக்கு காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மக்களுக்கு வணக்கம், இது ஆர்எஸ் கிருஷ்ணா. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமாக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாதாரண மோடில் இருக்கிற ஒரு விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறவங்களை பற்றி பார்க்குற ஒரு விஷயமாக இன்றைக்கி நம்ம போகலாம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம பேசிக்காக யாரை பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்களே, அதாவது க்ரியேட்டிவாக ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க ஆர்ட்டில் வந்து சில விஷயங்கள் சென்னையை பற்றி, தமிழை பற்றி, மொழியை பற்றி, நிறைய விஷயங்களை பற்றி க்ரியேட்டிவாக எப்படி அவங்க விஷுவல் பண்ணி, அதில் இந்த தக்ஷின் சேத்ரா அதில் வந்து சில காம்படிஷன் இருந்து அதில் வின் பண்ணவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போகிறோன்றத இந்த அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க போகலாம். வடபோச்சே, நீங்கள் வடிவேல் காமெடியிலேருந்து எல்லா கதையும் நமக்கு தெரியும். பட் அதை வந்து குழந்தைங்களுக்கு விஷுவலாக இந்த ஃபோனில் சும்மா உட்காந்து ஒரு ஓரமாக பார்க்குறத விட்டுட்டு உண்மையிலேயே ரொம்ப க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ரம்யா சேதுராம் சொல்லிட்டு ரெண்டு பேர் என் கூட இருக்கவங்க. இது எப்படி உருவாச்சு, இது இது அதுக்கடுத்த லெவல் என்னவா எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இந்த மாதிரி இன்னும் எத்தனை கதைகள் பண்ண போகிறீங்கன்றதையும் ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டுங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோடய பையன், அவருக்கு பையன் அவருக்கு வந்து புக்கு நாங்கள் தேடி. ரெண்டு பேர் வந்து தனித்தனி பிஸ்னஸ் பார்ட்னரா இல்லை கப்பலா? கப்பல் கப்பல். அது சொல்லுங்க. அப்பா எங்கள் பையன் பிறந்ததுக்கப்புறம் புக்கு அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். என்னென்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, ஆன்லைனில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. பட் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் வேர்ல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா புக்ஸுக்கு பார்த்தோம். இங்கிலீஷில் நிறைய புக்ஸ் இருக்குது இந்த மாதிரி, பட் தமிழில் பார்க்கும்போது ஒரு புக்ஸுமே இல்லை. இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஊடாடு புத்தகம், தமிழில் வந்து ஊடாடு இன்ட்ராக்டிவ்னா தமிழில் வந்து ஊடாடு புத்தகம். நாங்கள் இந்த புக்கை நில் கவனி செல்லுன்னு சொல்லுவோம். ஆமாம், ஆக்சுவலாக இங்கிலீஷில் நார்மலாக வந்து புஷ் புல் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. தமிழில் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் நம்ம ஊருக்கு வந்து நில் கவனி செல்லுன்னு போது இப்போது வந்து இந்த மெக்கானிசம் வந்து இப்போது ஃபஸ்ட்டு நிற்கணும், ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் கவனிச்சுட்டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் அந்த எக்ஸ்பிரஷன். இது எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணீங்க, எப்போ இது ரெடி பண்ணீங்க? இது வந்து 1 இயர் ஆச்சு. 1 இயராக நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ், டிசைனிங், பிரிண்டிங், ஷிப்பிங் எல்லாமே 1 இயர் ஆச்சு. ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஐடியா வந்ததுன்னா, நார்மலாக நம்ம கதை சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம நம்ம காலத்துலேருந்தே பாட்டி வடை சுட்டு கதை தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோலாம் வேறு வீடியோஸ்லாம் வந்துருச்சு. தோசை தோசை பாட்டுலாம் தங்கச்சி பார்ப்பே உட்காந்து கம்மன் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கதைலாம் நம்ம ஜென்ரேஷனுக்குலாம் சொல்லுவாங்களான்னு தெரியாது, ஏன்னா அது வேறு மாதிரி வரும். ஸோ நம்ம எப்படி புதுசாக இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சொல்லலான்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த வடபோச்சே. வடபோச்சே ஏன் டைட்டில்னா, நம்ம குழந்தைங்க வாயில் வந்து வடபோச்சே அப்படின்னு சொல்லும்போது க்யூட்டாக இருக்கும். நம்ம வடிவழி வடபோச்சே வேறு, ஒவ்வொரு குழந்தையும் வந்து வடபோச்சே வடபோச்சே சொல்லும்போது அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அது அதே மாதிரி கேட்சியாக இருக்கும், அதனால இந்த டைட்டில் சூஸ் பண்ணோம் நாங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குரில் வந்து ஒரு அணில் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். யார் இந்த வடையை கடைசியில் எடுக்க போகிறாங்க? நம்ம குழந்தைங்கிட்ட பேசும்போது நம்ம இன்ட்ராக்டிவாக பேசலாம். இங்கே பாருங்க இந்த வடையை கடைசியில் யார் எடுத்துகிட்டு போவாங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இது நம்ம குழந்தைங்கிட்ட கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக வந்து. இந்த கவர் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னே என்ன தோணும், ஒரு குழந்தைக்கு சொன்னால் அதுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லா குழந்தையுமே செம்ம அப்சர்வருங்க. ஸோ அந்த குழந்தைங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், திடீர்னு ஒரு நாள் அந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கும். எப்படிரா இந்த குழந்தை பேசுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் முன்னாடியோ ஒரு 6 மாதம் முன்னாடியோ சொல்லியிருப்பீங்க. அது வந்து நீங்கள் மறந்துருப்பீங்க, ஆனால் அந்த குழந்தைங்க மறந்துருக்காது. யூடியூப் போங்க, அதில் லிவிங் பீஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸை சர்ச் பண்ணுங்கள். அதில் ஒயிட் ஹவுஸ் மீடியா அப்படின்ற ஒரு சேனலில் இந்த லிவிங் பீஸ் சீரிஸ் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து 6 எபிசோட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதோட ரிவ்யூவை கலக்கலாம் இருந்தாலும் சரி, கழிவு ஊற்றுற மாதிரி இருந்தாலும் சரி, எங்களுக்கு இப்போ ஃப்ளாஷாக இருந்த நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னா டெக்ஸ்ட்டாக கூட டைப் பண்ணி அனுப்புங்க. அதில் நாங்கள் பெஸ்ட் ரிவ்யூவாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவருக்கு ஐஃபோன் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு 10 பேருக்கு ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து டிஷர்ட்ஸ்லேருந்து பிராண்டட் ஹெட்செட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு சீரிஸ் பார்க்கும்போதுனா தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். லிவின் பீஸ் சீரிஸ் பாருங்கள், பீஸ்ஃபுல்லாக ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வேர்ட்ஸ்க்கு மேலே வொக்காபுலரிஸ்க்கு மேலே இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த குழந்தைங்களுக்கு ஓட்டலாம்.
அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாட்டி பேர் பாப்பா பாட்டி. ஸோ குழந்தைங்க ஈஸியாக பாப்பா பாட்டி பாப்பா, ஆமாம் எங்கள் பாப்பா. ஸோ இந்த பாப்பா பாட்டி இவங்க வந்து நம்ம நார்மலாக வடை சுட்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து இரட்டை கிழவின்னு சொல்லிட்டு ஈஸியாக சுட தட தட மட மட குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வார்த்தை வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். பாப்பா இந்த பாட்டி இங்கே வந்து வடை சுட்டுட்டு இருக்கும்போது இந்த பேர்ட்ஸ் வந்து போகும். இந்த புஷ்புல் இதை எடுத்திங்கன்னா இது மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனை இங்கே எவ்வளோ அதிகம் வாசனை இருக்குது எப்படின்னா இந்த வடையை எடுத்துடலான்னு சொல்லிட்டு காக்கா வந்து பாட்டி அசந்த நேரமாக பார்த்து எடுத்துருவாங்க. இதை நம்ம சொல்லும் போதே எக்ஸ்ப்ரெஸிவாக சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த காக்கா வந்து யோசிக்கிற மாதிரி, ஆஹா என்ன அருமையான வாசனை, எப்படியாவது அந்த வடையை வந்து என்ன சொல்கிறது விறுவிறுன்னு கவிக்கண்டு செல்ல வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வடையை எடுக்கும்போது லபக்குன்னு அப்படி எடுத்துச்சு. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி லபக்குன்னு எடுத்துச்சுன்னு சொல்லும்போது குழந்தைங்க சிரிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும். ஆக்சுவலாக இந்த புக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எப்படி ரீச் பண்ணுறது, ஏன்னா நிறைய பீப்புளுக்கு அவேர்னஸ் கிடையாது. மோர் ஓவர் இதெல்லாமே இங்கிலீஷில் பார்க்கும்போது நம்மளுக்கு காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் நம்ம பீப்புளுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். எங்களோட எய்ம் வந்து எஜுகேஷனில் எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும். பட் அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு அடையாளம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த புக்கில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை வந்து உள்ளே இருக்கும். ஒரு குழந்தை எப்படின்னா அந்த புக்கை கொஞ்சம் நல்லா குழந்தைங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருக்கும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் டீடெயில்ஸ்லாம் வர வச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து கேட்டர்பில்லர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கூன். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா நானே நோட்டீஸ் பண்ணலையே, பாப்பாங்க எப்படி நோட்டீஸ் பண்ணுவாங்க சொல்லணுமா? இப்போ ஒரு வாட்டி பாத்துட்டாங்க இந்த புக்ல ஒண்ணும் இல்ல அப்படினு சொல்லிட்டு போட்டுறோம். ஆக்சுவலா இங்க போடுங்க, இத இத பேரண்ட்ஸ் படிக்கும்போது சொல்லி இன்டராக்டிவாவும் போலாம்ன்றீங்க. போலாம். சோ அடுத்து இந்த புக்குக்கு அப்புறம் அடுத்து வந்து அடுத்து இன்டராக்டிவ் books குழந்தைகளுக்கு இப்போ என்னன்னா மெயினான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான். பிகாஸ் அவங்களுக்கு தான் books தேவைப்படும். ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய books படிக்கணும்ன்றதா எங்களோட இன்டென்ஷன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். சோ அதனால அதுக்காக நாங்க பாத்துட்டோம். உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தா அகன் அதிகாரம் இருக்கா? அது மட்டும் ஆடியன்ஸ்க்கு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் வந்து அகன் அண்டர்ஸ்கோர் அதிகாரம். ஆக்சுவலா இந்த புக்ஸ்லாம் அமேசான்லேயும் கிடைக்கும், எங்கள் வெப்சைட்டும் இருக்குது அகனதிகாரம் .com சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நல்லது விதைப்போம், தமிழை விதைப்போம் சரிங்களா? ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும், அடுத்த தலைமுறைக்கு அந்த தமிழ் கொண்டு போகணும். இந்த புக்கு கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், விதைகள் வந்து விதைத்தவர்கள் உறங்கலாம் ஆனால் விதைகள் உறங்குவதில்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம புக்கு சொல்லி கொடுக்குற புக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து யூஸ் ஆகும். அதுதான். தேங்க்யூ. பேசிக்காக புக்ஸ் படிக்கிற பழக்கம் எனக்கே கொஞ்சம் கம்மி தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வரப்போச்சுன்னு ஒரு வேற லெவல் ஸ்டைல் புக்காக கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்ல இன்ட்ராக்டிவாக குழந்தைங்களுக்கு, அதாவது எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடி ப்ரீகேஜி போகிறதுக்கு முன்னாடியே புக்கு படிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அதை இந்த கப்பல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை நீங்கள் வாங்கினோன்னா டீட்டெயில்ஸ் லிங்க்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் லிங்க்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துடும். மறக்காமல் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வரப்போச்சு டீம், தேங்க்யூ. யூடியூப் போங்க, அதில் லிவிங் பீஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரீஸை சர்ச் பண்ணுங்கள். அதில் ஒயிட் ஹவுஸ் மீடியா அப்படின்ற ஒரு சேனலில் இந்த லிவிங் பீஸ் சீரீஸ் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 6 எபிசோட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதோட ரிவ்யூவை கலகலாக இருந்தாலும் சரி, கழுவி ஊற்றுற மாதிரி இருந்தாலும் சரி, எங்களுக்கு இப்போ ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னா டெக்ஸ்ட்டாக கூட டைப் பண்ணி அனுப்புங்க. அதில் நாங்கள் பெஸ்ட் ரிவ்யூவாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவருக்கு ஐஃபோன் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு 10 பேருக்கு ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து டிஷர்ட்ஸ்லேருந்து பிராண்டட் ஹெட்செட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு சீரீஸ் பார்க்கும்போதுனா தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். லிவிங் பீஸ் சீரீஸ் பாருங்கள், பீஸ்ஃபுல்லாக ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். I'm Sunny Leone and please subscribe to White Horse.